கொரோனா பெருந்தொற்றை இந்தியா திறம்பட எதிர்கொண்டதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் தெரிவித்துள்ளார். கொரோனா பெருந்தொற்றை மையக்கருவாக கொண்டு எடுக்கப்பட்ட குறும்படங்களுக்கான விருதுகள் வழங்கும் விழா புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. மும்பையைச் சேர்ந்த ஊடக நிறுவனத்தின் ஏற்பாட்டில் கொரோனா பெருந்தொற்று குறும்படம் என்கின்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், கடந்த ஜனவரி மாதம் முதலே பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா பெருந்தொற்றை எதிர்கொள்ள வேகமான நடவடிக்கைகளை எடுத்து வந்ததாக கூறினார். இத்தொற்றை கட்டுப்படுத்தும் முயற்சியில் இந்தியா வெற்றி கண்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய சிறுபான்மையின நலத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வி வலுவான செய்திகள் மூலம் கொரோனா தொற்று குறித்த விழிப்புணர்வு பொதுமக்களிடையே ஏற்படுத்தப்பட்டதாக கூறினார். இதற்கு பாராட்டு தெரிவித்த அவர், குறும்படங்களும் இந்த விழிப்புணர்வில் முக்கிய பங்காற்றியதாக கூறினார். சமூகத்தில் நடைபெறும் நிகழ்வுகளை குறும்படங்கள் எடுத்துக்காட்டுவதாக அமைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.